கேவிஆர் லேர்னிங் சேனல் வியூவர்ஸ்க்கு மாணவர்களுக்கு மீன் வணக்கங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் எங்களுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிடிஎஃப்பில் நாங்கள் கட் பண்ணி எழுதிட்டோம், அதனால் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேட்டதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, யூனிவர்சிட்டி உங்கள்கிட்ட ஹார்ட் காப்பியும் சாஃப்ட் காப்பியும் வாங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு எக்ஸாமை அன்னைக்கே நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எழுதிடுவீங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த பேஜில் முடிச்சிருக்காங்கன்னு தெரியறதுக்காகவும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஹார்ட் காப்பியும் வாங்கிடுறாங்க, சாஃப்ட் காப்பியும் உங்கள்கிட்ட வாங்கிடுறாங்க. இதுதான் முக்கியமான ரீசன். இன்னொன்று என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் கேஸ் போடுவாங்க, அதனால் வந்து எனக்கு இவ்வளோ மார்க் போடணும், எனக்கு போடலை அப்படிங்கும்போது கேஸ் ஃபைல் பண்ணும்போது யூனிவர்சிட்டிக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு டைப் ஆஃப் எவிடன்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாங்கி வச்சிடுறாங்க. அன்னைக்கு நாங்கள் வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிறதும், சாஃப்ட் காப்பி வர்றதையும் நாங்கள் வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் யூனிவர்சிட்டி வந்து இது ரெண்டுத்தையுமே கம்பல்சரி உங்ககிட்டருந்து வாங்குறாங்க. இதுதான் காரணம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறோம் மேம். பிடிஎஃபாக சென்ட் பண்ணும்போது எங்களது கட் ஆகிடுது, கட் ஆகிட்டால் எங்களை ஃபெயில் பண்ணிடுவாங்களா, என்னோடது வந்து ஒரு ஆன்சரே கட் ஆகிடுச்சு அதனால் நான் ஃபெயில் ஆகிடுவேனோ அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. சில கட்டாயி வரும் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டிக்கு தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. சாஃப்ட் காப்பியில் கரெக்ட் பண்ணும்போது, சாரி ஹார்ட் காப்பியில் கரெக்ட் பண்ணும்போது, அப்போது உங்களுடைய பேப்பரில் எவ்வளோ எழுதியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மார்க் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய நெசசிட்டி இல்லை, சரிங்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கடுத்தது என்ன சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படின்னா, எப்படிலாம் மார்க் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல் பாஸ் அப்படிங்கிறது தான் உறுதியான ஒரு விஷயம். நீங்கள் வந்து பேப்பரில் ஒன்றுமே எழுதலை அப்படிங்கும் போது மட்டும்தான் கண்டிப்பாக ஃபெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் எழுதியிருக்கீங்க ஓரளவு, அந்த 30 marks ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, உங்களை நிச்சயமாக அவங்க ஃபெயில் பண்ண மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கான முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, ஒன்று கொரோனா, உங்களால் வந்து எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுத முடியல அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் வைக்கும்போது நீங்கள் பார்த்து தான் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கும் தெரியும், யூனிவர்சிட்டிக்கும் தெரியும். நம்ம படித்து எழுத போகிறது கிடையாது கண்டிப்பாக. அப்போ நீங்கள் பார்த்து தான் எழுத போகிறீங்கிறது தெரியும் அவங்களுக்கு நல்லவா. ஸோ பாஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமே தவிர ஃபெயில் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ எல்லா குவெஸ்சன்ஸையும் கவர் பண்ணி எழுந்தீங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க. நன்றி, வணக்கம்.